கேளுங்க. தள்ளிப்பாங்க. காலங்காத்தால ஒரே இம்சியா இருக்கு. எத்தனை பேர் அசத்தான்? பத்து பேர் சார். அதிக உள்ள கூட்டமா சார். சார் ப்ளீஸ் சார், சொல்லுங்க சார். சார் நீங்க என்ன நடவடிக்கை போறீங்க சார்? கொஞ்சம் சொல்லுங்க சார். பத்து பேர் செத்துருக்காங்க சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க சார். சார் இவ்ளோ போலீஸ் சகோதரங்களை இப்படி கொலைப்படுறது அநியாயம். இந்த ஜில்லா மந்திரியான நான் இத பல்மையா கண்டிக்கிறேன். சித்தாந்தங்கள் வேதாந்தங்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த டெரரிஸ்டுகளை இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு நான் கேள்வி கேட்க போறேன். இது கோழித்தனமான செயல். உங்களுடைய இந்த நிலைமையை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நான் எதை கொடுத்தா செத்து போட என்னுடைய சகோதரர்கள் உயிரோடு திரும்பி வருவாங்க? கவலைப்படாதம்மா. எங்க அரசாங்க டெரரிஸ்டுகளை அடக்கி வைக்கிறதுனால அவங்களால எதுவும் செய்ய முடியாம இப்படி பின்வாசல் வழியா தாக்கிட்டாங்க. என் போலீஸ் சகோதரர்களே, நாம இத பொறுமையா பார்த்துட்டு இருக்க கூடாது. இனிமே நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த தீவிரவாத கும்பலை அழிப்போம். எவனை பார்த்தாலும் சுட்டுத்தாலும் உங்க பின்னாலும் நான் இருக்கேன். எதுக்கு சார்? அந்த மலையிலையும் காட்டிலையும் நாங்க செத்ததுக்கு அப்புறம் ஏசி கார்ல வந்து எங்க பணத்து மேல அரசியல் பண்றதுக்காகவா? இங்க செத்த ஒவ்வொரு போலீஸ்கார மேலையும் 1,00,000 ரூபாய் தூக்கி போட்டு அவங்கள வாழ்நாள் முழுக்க நாய் மாதிரி வாழ சொல்றீங்களா? எங்க உயிரை பத்தி கவலைப்படாம தீவிரவாதியை புடிச்சிட்டு வந்தா அவங்க கூட நின்னு போட்டோ எடுக்கிறதுக்காகவா? ஏன் சார், ஏன் சார் இந்த மாதிரி பண்றீங்க? உண்மையிலேயே நாங்க வருத்தப்படுறது. தீவிரவாதிங்க கிட்ட இருந்து மக்களை காப்பாத்த முடியாம இல்ல, உங்களை மாதிரி அரசியல்வாதிகள் கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாம போனதுக்காக தான். எல்லாம் திருட்டு நாடகம். உங்களை மாதிரி அரசியல்வாதிகளால தான் நாங்க செத்துக்கிட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தரா மக்களுக்கும் நல்ல டாபிக் கிடைக்கும். நாள் முழுக்க டைம் பாஸ் பண்ணிக்கலாம்ல. பாரு, ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். என்ன இது? இருங்க, அவரை பேச விடுங்க. இங்க பாரு தம்பி, நடந்ததுக்காக நானும் ரொம்ப வருத்தப்படுறேன். தேவைப்பட்டா சென்ட்ரல்ல இருக்கிற எங்க அப்பா கிட்ட பேசியாவது சரி. இதுக்கு ஒரு தனி கமிட்டி ஏற்பாடு பண்றேன். என்ன சார் கமிட்டி? என்ன லாபம் சொல்லிட்டு இருக்கோம்?